நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நாம் எல்லாருக்கும் சொல்லக்கூடியதுதான், குரு சனியுடைய வக்ர நிவர்த்தி பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை செய்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதுன ராசிக்கு 8வது வீட்டுக்கு சென்று மறைகிறார். இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல் மிதுன ராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அஷ்டம சனியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ரம் ஒரு நன்மையை செய்தது. அப்போ சனியும் தன்னுடைய நிவர்த்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்போ குரு 8ஆம் இடத்துக்கு போகிறதும் 8ல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிவர்த்தியும் நார்மல் பொசிஷனும் மிதுன ராசிக்கு ஒரு எச்சரிக்கையை தருகிறது என்பதை மிதுன ராசி அன்பர்கள் உணர வேண்டும். ஏற்கனவே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக, கவனமாக, நிதானமாக எதையும் ரொம்ப யோசித்து பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். இன்னும் கூட உங்களுக்கு கவனம் தேவை என்பதைத்தான் இந்த கிரக அமைப்பு பிளானட்ஸுடைய பொசிஷன் மிதுன ராசிக்கு எடுத்துரைக்கிறது. ஸோ மிதுன ராசி அன்பர்களே, மீண்டும் அந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்கும் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5 கூடியவன் 5ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். என்னதான் அது கன்னி செவ்வாயாக இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி. அப்போது எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற மாதிரி எவ்வளோ பெரிய சங்கடங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளிங் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி அழகாக எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடலாம் என்பதைத்தான் இந்த காப்பாற்றப்படுவீர்கள் என்பதைத்தான் இந்த செப்டம்பர் மாதம் எடுத்துரைக்கிறது மிதுன ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கு? தொழில்துறையை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஏனி எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கார்கோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஹோல்சேல் விவசாயம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், எனி பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் சார்ந்து பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங், ஃபார்மா, மெடிக்கல், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, தான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நார்மலான வியாபாரம் இருக்கும், பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். அதே சமயம் ப்ராஃபிட்டும் சொல்லும்படியாக இருக்கும், தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் என்ன தேவையோ, என்ன நீங்கள் இஎம்ஐ கட்டணும், அல்லது என்ன சேலரி, என்ன ரெண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு என்ன அப்படிங்கிற ஒன்றிணைத்து உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் இந்த முறை இந்த மாதம் கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில்துறையை பொறுத்தவரையில்
மிதமான லாபம் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். பணம் கொடுத்தவங்க கொஞ்சம் ப்ரெஷர் பண்றது. ஸோ அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. இல்லை அது சார்ந்த வம்பு வழக்கல் கோர்ட்டு கேஸ் இருக்குமே, அதனால் அதெல்லாம் ஹியரிங் வரலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அங்கே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகியிருக்கும். அப்படி அந்த ஏப்ரல் மேல வேலை போனவங்களுக்கு நிச்சயமாக மீண்டும் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது. அப்படி பார்ப்போமேயானால் வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் புதிய வேலைகள் போய் சேர்வதற்கோ அல்லது வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில் மாற்றம், அதே போல உயர்ந்த நிலைக்கு ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்குக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு வேலை. அடிமை தொழிலை பொறுத்தவரையில், ஜாபை பொறுத்தவரையில் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. சூரியன் செவ்வாய் சேர்க்கை நிச்சயமாக இன்னும் அடுத்தடுத்து இந்த சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை நிகழத்தான் போகுது. அப்போ இந்த வார இந்த கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுவதுமே சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்குது. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த நாலாம் இடத்தில் சேரக்கூடிய சூரியன் செவ்வாய் சேர்க்கை நன்மையை உங்களுக்கு செய்கிறது. அரசியலில் அதிகாரம் அல்லது அதிகாரம் தரக்கூடிய பதவிகள், ஸோ அந்த நல்ல போஸ்டிங்கோ அல்லது நல்ல ஒரு பவரில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்கும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் கவர்மெண்ட் சார்ந்து பிஸ்னஸ் செய்வீர்களே ஆனால் அது கூட நல்ல முன்னேற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய செலவீனங்கள், வீண் விரயங்கள் குறையும். இப்படி எப்படி பார்த்தாலும் அரசியலுக்கு வெற்றி உண்டாகும். அடுத்ததாக சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மாதம் இந்த மாதம். ஏன்னா உங்களுடைய உழைப்புகளை எல்லாம் போட்டு இதுவரை நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் வந்தால் தான் உங்களுக்கு நன்மை எதிர்காலம் அப்படின்னு ஃப்யூச்சர்னே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடிவு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ அது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஜாப் பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ சினிமா துறையில் கவனம் தேவை. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். அப்போது இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான், உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடிய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்கிட்ட இடம் இருக்கிற சாமி இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உடைய பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.